கொல்லப்பட்ட பெண்ணின் தலை போலீஸ் பரிசோதகரின் கிணற்றில் இருக்கலாம் என சந்தேகம் ஓட்டமாவடி மஜ்மா நகரில் இன்று ஐந்து ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டன எல்டிடியினரையும் குமரன் பத்மநாதனையும் விடுவித்தால் படையினரை ஏன் விடுவிக்க முடியாது பாட்டலி சம்பிக்க கேள்வி ஈஸ்டர் தாக்குதல் குறித்து சர்வதேச விசாரணை வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தல் பெண்ணொருவரை கொலை செய்த பிரதான சந்தேக நபரான பூத்தர போலீஸ் நிலைய உப போலீஸ் பரிசோதகர் குறித்த பெண்ணின் தலைப்பகுதியை தனது வீட்டின் அருகில் இருந்த கிணற்றில் எறிந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள் இந்த நிலையில் குறித்த போலீஸ் அதிகாரி தொடர்பான மேலும் சில சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்தார் குறித்த உப போலீஸ் பரிசோதகர் கொலை இடம்பெற்ற மறுதினமான மார்ச் முதலாம் தேதி மாலை நான்கு பத்து அளவில் கொழும்பு தனியார் பேருந்து நிலையத்திலிருந்து மொனராகளை நோக்கி பயணித்துள்ளார் குறித்த பேருந்திலிருந்து இரவு பதினொன்று முப்பது அளவில் சந்தேக நபரான போலீஸ் அதிகாரி புத்தல நகரில் இறங்கியுள்ளதாக விசாரணைகளில் இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் தலையற்ற சடலத்தை கொழும்பு டேம் வீதியில் விட்டு சென்ற சந்தேக நபர் தனது தோளில் சுமந்து சென்ற பையில் பெண்ணின் தலையை கொண்டு சென்று தமது கிராமத்தில் உள்ள வீட்டின் கிணற்றில் வீசி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது அதேவேளை உயிரிழந்த பெண் பயன்படுத்திய தோற்பையொன்று ஒன்று காணாமல் போயுள்ளதுடன் குறித்த பையிலேயே பெண்ணின் தலையை இட்டு களனிகங்கையில் சந்தேகடபர் நபர் வீசியிருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார்கள் அவர்கள் இருவரும் தங்கியிருந்த ஹங்வெல்ல வீதிக்கு அருகில் கங்கை பாய்வதன் காரணமாக அங்கு தலைப்பகுதி வீசப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இதனையடுத்து டேம் வீதி போலீசாரும் பொலிஸ் சுழியோடிகள் பிரிவினரும் இணைந்து கங்கையில் தொடர்ந்து தேடுதல் பணிகளை முன்னெடுப்பதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார் அதேவேளை குறித்த பொலிஸ் உப பரிசோதகரின் வீட்டுக்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் எரியூட்டப்பட்ட மேலாடை ஒன்றின் எச்சங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன தொற்றினால் மரணிப்பவர்களின் ஜனாசாக்களை இருந்து பெறப்பட்ட காணியில் நல்லடக்கம் செய்வதற்கான ஒழுங்குகள் காத்தான்குடி ஏராவூர் பள்ளி வாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம் கல்குடா தொகுதி பள்ளி வாயில்களின் பிரதிநிதிகள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூட்டம் ஓட்டமாவடி பிரதேச சபை மண்டபத்தில் நேற்று இரவு நடைபெற்றது இதன்போது கோவிட் தொற்றினால் மரணிப்பவர்களின் ஜனாசாக்களை குறித்த காணியில் அடக்கம் செய்வதற்கான ஒழுங்குகளை அவசரமாக மேற்கொள்ள தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அரசுக்கும் சுகாதார திணைக்களத்துக்கும் ஒத்துழைப்புகளை வழங்குவதெனவும் தீர்மானிக்கப்பட்டது தற்போது மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் பத்து கோவிட் ஜனாசாக்கள் குளிரூட்டிகளிலும் பிரேத அறைகளிலும் வைக்கப்பட்டுள்ளன குறித்த ஜனாசாக்களை இன்னும் ஒரு சில தினங்களில் தேர்வு செய்யப்பட்ட காணியில் நல்லடக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட குழு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது வைரஸ் தொற்றுக்குள்ளாகி உயிரிழப்பவர்களின் ஜனாசாக்களை அடக்கம் செய்யலாம் என்ற சுகாதார அமைச்சின் சுற்று நிரூபத்துக்கு அமைய இன்று மதியம் முதலாவது ஜனாசா ஓட்டமாவடி மச்மா நகரில் நல்லடக்கம் செய்யப்பட்டது ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மச்மா நகரில் ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு சிபாரிசு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இன்று மாலை நான்கு மணி அளவில் மேலும் நான்கு ஜனாசாக்களும் அடக்கம் செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் ஏராவூர் பிரதேசத்தைச் சேர்ந்த இருவரின் ஜனாசாக்களும் காத்தான்குடியில் உயிரிழந்த அடக்கம் செய்யும் காணிகளை அண்மித்த இடங்களில் ராணுவத்தினர் பலத்த பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர் அனுமதி இல்லாதவர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் ஆகியோர் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் ஜனாசாக்களை குறித்த காணியில் அடக்கம் செய்வதற்காக ஆறு அடி ஆழம் கொண்ட குழிகள் மூன்று அடி இடைவெளியில் தோண்டப்பட்டுள்ளன குறித்த பணிகளை மட்டக்களப்பு மாவட்ட சுகாதார பிராந்திய பணிமனை அதிகாரிகள் ராணுவ உயர் அதிகாரிகள் மாவட்ட செயலக அதிகாரிகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை அதிகாரிகள் ஓட்டமாவடி பிரதேச சபை அதிகாரிகள் ஆகியோர் கண்காணித்தனர் விட் தொற்றால் உயிரிழந்தவர்களின் உடல்களை இரணைத்தீவு பகுதியில் அடக்கம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரணைத்தீவு மக்கள் முன்னெடுத்து வருகின்ற போராட்டம் மூன்றாவது நாளாகவும் இன்றும் தொடர்கிறது கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் ஜனாசாக்களை இரணைத்தீவு பகுதியில் அடக்கம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரணைமாதா நகர் பகுதியில் மக்கள் மற்றும் பங்கு தந்தையர்கள் இணைந்து போராட்டத்தை மேற்கொண்டனர் தொடர்ச்சியாக இரணைத்தீவு பகுதியில் உடல்களை புதைப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் இரணைத்தீவு பிரதான இறங்குதுறை மற்றும் உடல்களை அடக்கம் செய்வதற்கு குழிகள் தோண்டப்பட்ட இடம் ஆகியவற்றில் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் மீன்பிடி நீர்வள அபிவிருத்தி அமைச்சர் உட்பட பல தரப்பட்ட தரப்பினர்களுக்கு இடைத்தீவு மக்களால் நேரடியாக சென்று எதிர்ப்பு மகஜர் வழங்கிய போதிலும் இதுவரை சடலங்களை அடக்கம் செய்வதற்கான மாற்று இடங்கள் தெரிவு செய்யப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தமிழீழ விடுதலை புலிகளின் பன்னிரண்டாயிரத்து அறுநூறு பேரையும் சர்வதேச நிதி செயற்பாட்டாளர் குமரன் பத்மநாதனையும் விடுவிக்க முடியுமாயின் பாதுகாப்பு படையின் உறுப்பினர்களை ஏன் விடுவிக்க முடியாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டே செம்பிக்கர் கேள்வி எழுப்பியுள்ளார் நேற்று பெப்பிலியான பகுதியில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த கேள்வி எழுப்பியுள்ளார் புதுமாத்தலன் இறுதி யுத்தத்தின் போது சரணடைந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் உறுப்பினர்கள் புனர்வாழ்வளித்து விடுவிக்கப்பட்டார்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு பின்னர் இயக்கத்தின் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட குமரன் பத்மநாதன் சட்ட நடவடிக்கையின்றி விடுவிக்கப்பட்டார் அதே போன்று யுத்த குற்றச்சாடுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு பிரிவுகளின் ஏன் விடுவிக்க முடியாது தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை ஆயுதப்படைகளின் கட்டளைகளுக்கு அமைய செயற்பட்டவர்களுக்கும் விடுதலை புலி தலைவர்களின் ஆணைப்படி செயற்பட்டவர்களுக்கும் பொது மன்னிப்பு வழங்கி மனித உரிமை மீறல் என்ற பிரச்சினைக்கு இறுதி தீர்வு காண வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா இந்த கருத்தை வெளியிட்டார் இந்த ஆணைக்குழுவின் முன்னிலையில் குற்ற விசாரணை பிரிவினர் தேசிய புலனாய்வு திணைக்களத்தினர் போலீசார் உள்ளிட்டோர் வாக்குமூலம் அளித்தபோது பலவிதமான முக்கிய தகவல்களை வழங்கியிருந்தார்கள் அந்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் ஆணைக்குழுவின் அறிக்கை தயாரிக்கப்படவில்லை என்பதே அனைவரின் கருத்தாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி ஒருவரினால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு ஒன்றின் விசாரணை காலத்தை நீடித்தமை மாத்திரமே இந்த அரசாங்கம் செய்த ஒரே காரியம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷார இந்துனில் குற்றம் சுமத்தியுள்ளார் ஆணைக்குழு அறிக்கையில் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள பகுதியில் சஹரானின் மனைவி வழங்கிய வாக்குமூலம் உள்ளடக்கப்படவில்லை கட்டுவா பீட்டிய தேவாலயத்தில் தாக்குதல் நடத்தியவரின் மனைவியான சாரா இந்தியாவுக்கு சென்றார் அவர் இந்தியாவுக்கு செல்ல யார் உதவினார்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெளிவுபடுத்தப்படவில்லை காடினலுக்கு வாக்குறுதி அளித்த அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஆணைக்குழுவின் அறிக்கையில் தொங்கிக் கொண்டிருக்காமல் ஒரு தீர்வினை காண முயற்சிக்க வேண்டும் என்றும் துஷார இந்துனில் குறிப்பிட்டார் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் எழுச்சி பேரணியில் பங்கேற்ற பிரமுகர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கொன்று பருத்தித்துறை நீதிமன்றில் போலீசாரால் தொடரப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிரமுகர்களுக்கு சார்பாக சட்டத்தரணிகள் நீதிமன்றில் முன்னிலையாகி தமது சமர்ப்பணங்களை முன்வைத்தனர் இதனையடுத்து எமது செய்தியாளரிடம் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி சட்டத்தரணியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்தார் அந்த வழக்குகளை நீதிமன்றத்திலே நாங்கள் பத்திரம் மூலமாக இப்படியாக வழக்கு நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்கு சட்டத்திலே இடமில்லை என்கின்ற சமர்ப்பணத்தை நாம் முன்னிலையிலே செய்திருக்கிறோம் அதன் காரணமாக மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட வழக்கு நடவடிக்கைகளை ரத்து செய்யுமாறும் மேற்கொண்டு செல்லக்கூடாது என்றும் நீதமான இடத்திலே நாங்கள் கோரி இருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்றைய தினம் சம்பந்தப்பட்ட போலீஸ் தரப்பினர் மீதவான் நீதிமன்றத்திலே சமூகமாகி இருக்கவில்லை அவர்கள் திங்கட்கிழமை ஒன்றிலே இங்கே இருப்பதாக கூறப்பட்ட காரணத்தினாலே மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி இந்த வழக்குகள் மீளவும் நீதிமன்றத்திலே எடுக்கப்படும் இலங்கையில் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட கோவிட் நைன்டீன் தொற்றுக்குள்ளான முன்னூற்று எண்பத்தி நான்கு பேரில் பெரும்பாலானோர் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து பதிவாகியுள்ளதாக கோவிட் நைன்டீன் தொற்று பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது ரத்னபுரியில் அறுபத்து நான்கு பேரும் கண்டியில் முப்பத்து ஐந்து பேரும் கம்பஹாவில் இருபத்து ஒரு பேரும் பதுலையில் பதுலையில் பத்தொன்பது பேரும் அனுராதபுரத்தில் பதினெட்டு பேரும் நுவரெலியாவில் பதிமூன்று பேரும் அம்பாறையில் பதிமூன்று பேரும் நேற்றைய தினம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காலி மற்றும் மட்டக்களப்பில் பன்னிரண்டு பேர் வீதமும் மாத்தரை மற்றும் யாழ்ப்பாணத்தில் பதினோரு பேர் வீதமும் கேகாலையில் பத்து பேரும் பதிவாகியுள்ளனர் ஹம்பாந்தோட்டையில் இருந்து ஆறு பேரும் குருநாகல் மன்னார் மொனராகலை புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து தலா ஐந்து பேரும் மற்றும் மாத்தளையிலிருந்து இருந்து நான்கு பேரும் கழுத்துறையிலிருந்து மூன்று பேரும் மற்றும் பொலவையை சேர்ந்த ஒருவரும் நேற்றைய தினம் நாட்டில் பதிவான தொற்றாளர்களில் உள்ளடங்குகின்றனர் மேலும் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த முப்பத்து மூன்று பேரும் நேற்றைய தினம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கோவிட் தொற்றுக்குள்ளாகி மேலும் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தினார் அதன்படி நாட்டில் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நானூற்று எண்பத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது பதுல்லை பொது மருத்துவமனையின் புற்றுநோய் பிரிவு கட்டிடத்தில் தங்கி சிகிச்சை பெற்று வரும் நான்கு பேருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளது நேற்று அடிப்படையில் கிடைக்கப்பட்ட கோவிட் சி கண்டறியப்பட்டுள்ளது 22 அடிப்படையில் ஏழு நோயாளிகளின் உதவியாளர்களும் கனிஷ்ட பணியாளர்கள் இருவரும் தாதியர்கள் இருவரும் மருத்துவர் ஒருவரும் தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊவமாக தலைவர் பாலித்த ராஜபக்ஷ கூறுகையில் ஏற்கனவே நோயாளர் ஒருவரும் தாதியர் ஒருவரும் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏனைய அனைவரும் பி சி ஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் இந்த விடயம் தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டார் இதன்படி தற்போது பதுளை மருத்துவமனையின் புற்றுநோய் பிரிவு முற்றாக மூடப்பட்டு வைரஸ் பரவாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதேவேளை தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்ட மருத்துவமனை பணியாளர்கள் அவர்களின் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் சிகிச்சைக்காக வரும் புற்றுநோயாளர்கள் வெளிநோயாளர் பிரிவில் ஆன்டிஜென் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வேறு நோயாளர் பிரிவுகளில் அனுமதிக்கப்படுவதாக மருத்துவர் பாலித ராஜபக்ஷ தெரிவித்தார் கொட்டகலை நகரில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக திம்புல பத்தனை போலீசார் தெரிவிக்கின்றனர் பிரதான வீதியை கடக்க முயற்சித்த எழுபத்து எட்டு வயதான ஆணொருவர் ஒருவர் மீது லொரியொன்று மோதிய நிலையிலேயே இந்த உயிரிழப்பு நேர்ந்துள்ளது விபத்தை ஏற்படுத்திய லாரியின் சாரதி சம்பவ இடத்தை விட்டு தப்பிச் செல்ல முயற்சித்த போது பிரதேச மக்கள் லாரியை தொடர்ந்துள்ளனர் இந்த நிலையில் லாரியை கொட்டகலை சாலைக்கு அருகில் விட்டு சாரதி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் இந்த விபத்து கொட்டகலை நகரின் வர்த்தக நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது நிறுத்தப்பட்ட லாரியை அங்கிருந்த சிலர் தாக்கி சேதப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து குறித்த சாரதி திமுலபத்தனை போலீஸ் நிலையத்தில் பின்னர் சரணடைந்துள்ளார் தெரிந்து கொள்ள உண்மை நடுநிலை விரைவு பீப்பிள் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்